வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் தான் பார்க்க ஆரோம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ரஜினி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி வந்து படங்களே நடிக்கவில்லை ரொம்ப படங்களை நடிக்கவில்லை அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அவர் வந்து படம் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா அவர் ரீபேக் கொடுக்குறாரு ரீபேக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ப நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முத்து பாஷா அது மாதிரி அவரோட பேர் வச்சு தான் அந்த படங்கள் வந்து இருக்கும் ஆனால் முதல் தடவை ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பேக் வராரு அதாவது அந்த இது ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேக் வராரு வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரமுகி அப்படின்ற ஒரு பேரோட வராரு அந்த படத்தோட பேர் அவர் படம் பார்த்திங்கன்னா எல்லாமே அவரோட பேர் வச்சே அவரோட பேர் முத்து பாஷா மாதிரி தான் பேர் இருக்குமே தவிர ஒரு பொண்ணோட மையப்படுத்தி இது இருக்கும் பேர் வச்சதே இல்லை இந்த பேர் பார்த்தோன்னே எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த பேர் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆச்சரியடையிறாங்கன்னா இவர் இவர் வந்து ஒரு பொண்ணு பேர் வச்ச ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க அது நிறைய பேசப்பட்டது அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு போட்டியாக வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிட்டிருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் அவர்தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது விஜய் அவர்கள்தும் ரிலீஸ் ஆகிருந்தது நிறைய படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது சந்திரமுகி இப்போ இன்னும் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு கிரியேட் பண்ண ஒரு மிகப்பெரிய ரிவலேஷன கிரியேட் பண்ண ஒரு படம் கூட சொல்லலாம் இப்போ கூட நம்ம அந்த படம் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி ஒரு விஷயம் நம்ம சொல்ல போகிறோம் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கோர் கேரக்டர் அதில் நடிச்சிருக்க சந்திரமுகி அப்படின்ற ஒரு கேரக்டர் ரியலாக இருக்கா அப்படின்றத நம்ம இன்றைக்காச்சும் நினச்சி பார்த்துருப்போமா அந்த கேரக்டர் உண்மையிலே ரியல் தான் ஆனால் படத்தில் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி காட்டியிருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு உண்மையான கதை இன்னும் நம்ம பார்க்கலாம் அதில் வந்து ரஜினி அவர்கள் வந்து ஒரு மன்னனாக நடிச்சிருப்பார்ல அதாவது தெலுங்கு பேசுகிற பொண்ணை கொட்டு வந்து இது பண்ணுற மாதிரி அதாவது தலையை வெட்டி இது பண்ணுற மாதிரி அதுமாதிரி நிறைய சங்கம் காட்டியிருப்பாங்கள்ல ஆனால் இதில் வந்து என்னென்னா கேரளாவில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம் ஆனால் தெலுங்கு பேசுகிறவங்களாம் கூப்பிட்டு வரல கேரளாவில் இருக்கவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு போகிறாங்க அந்த பொண்ணு பேர் தான் நாகவள்ளி அவங்களோட ரியல் பேர் வந்து ராக நாகவல்லி அதுதான் சந்திரமகி அப்படின்றத வந்து படத்தில் நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க வேறு பேர் வச்சு இந்த கதை உண்மையான கதை என்னடா நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் இந்த கதையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிய வரும் நம்ம வீடியோக்குள்ள பொறுத்தமே நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டுமில்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம சேனல் எதுக்கும் டிஸ்லைக் வந்ததே இல்லை நம்ம முதல் தர டிஸ்லைக் வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஓகேங்களா இது வரைக்கும் வந்ததே இல்லை நம்ம சேனலில் டிஸ்லைக்குன்ற ஒரு விஷயம் வந்ததில்லை நம்ம சேனலில் முதல் முதல்ல டிஸ்லைக் வந்திருக்கு அது ஒன்றையும் வந்தால் வந்திருக்கு அதனால் என்ன பிரச்சனை அதாவது எதுனால இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்காக நான் மாற்றிடுறேன் ஓகேங்களா சரிங்களா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சந்திரமுகி படம் சந்திரமுகி படம் எந்த படத்தோட பேஸ் பண்ணி எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மணி சித்திர தாளு அப்படின்ற ஒரு படம் நான் ப்ரொனன்சேஷன் சரியாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் மணி சித்திரத்தாலு அப்படின்ற ஒரு படத்தை பேஸ் பண்ணி தான் வந்து சந்திரமுகி அப்படின்ற ஒரு படம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு கேரளா படம் ஓகேங்களா இந்த கேரளா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரியலாக சொல்லியிருப்பாங்க அந்த ரியல் ஸ்டோரி வந்து கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க அதை ரொம்ப மாடிஃபை பண்ணி தான் நம்ம வந்து சந்திரமுகி அப்படின்ற படம் வந்து ரொம்ப மாடிஃபை பண்ணி பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க அந்த கதையை இந்த கதை எழுதுனவர் பார்த்தீங்கன்னா மது இது வந்து ப்ரொடியூசர் வந்து ஃபாசில் மது டேரக்டர் எழுதுனார் பார்த்தீங்களா கதை எழுதுனாரு பார்த்தீங்களா அவர் வந்து எந்த ஊரை சேர்ந்தோம்னா ஆலப்புழா அதாவது நிறைய படத்தில் காட்டியிருப்பாங்க கேரளாவில் வந்து ஒரு அழகான இடம்னு காட்டியிருப்பாங்க அதில் வந்து ஆலப்புழா அப்படின்ற இடம் வந்து மெயினாக காட்டியிருப்பாங்க நம்ம தமிழ் சினிமாவிலே அந்த ஆலப்புழா இடத்துல தான் இவர் பிறக்கிறாரு மதுர் கரில் அவர் அவர் ஊரில் தான் மிகப்பெரிய பேலஸ் இருக்குது ஓகேங்களா இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அது கட்டி நூறு வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ்குள்ளே போகிறதுக்கு அவ்வளோ பேருக்கு அனுமதி கிடையாது யாராச்சும் சரியான அனுமதி அப்படி இருந்தால் தான் அந்த அந்த பேலஸ்குள்ளே வந்து விடுவாங்க அது வந்து ரொம்ப அஃபிஷியலாக போனோம் அது கவர்மெண்ட்டு நல்லா இதுலாம் வாங்கிட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு அதுக்குள்ளே போக முடியும் முன்ன வரைக்கும் அது இதுக்குள்ளே அந்த பேலஸ்க்கு உள்ளே விடமாட்டிடுறாங்க அந்த பேலஸில் நிறைய கோடிக்கணக்காக வைரம் இருக்குது அதுமாதிரி நிறைய விஷயங்கள் பயிருந்தாலும் இன்னும் கூட அந்த பேலஸில் போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலஸில் வந்து இன்னும் சந்திரமுகி அதாவது சந்திரமுகில நாகவேலி தான் அங்கே பேயாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அது நம்ம படத்தில் வந்து பார்த்த கேரக்டர்ஸ் எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் ஆனால் கதை உண்மை கிடையாது ஓகேங்களா சந்திரமுகின்ற படம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மாடிஃபை பண்ணியிருப்பாங்க கேரக்டர் கூட மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் வந்து தெலுங்கு படமாக அதை தெலுங்கு படம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அவ்வளோ மாடிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க அவரே சொல்லியிருக்காரு இது வந்து நான் ஒரு ரியல் ஸ்டோரி அங்கே நடந்த அந்த அந்த இதில் நடந்த அந்த பேலஸில் நடந்த ஒரு ட்ராஜடி பற்றி தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரமுகி படத்தில் பார்த்தீங்கன்னா கோபம் வரும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் வந்து ஏன் இப்படி பண்ணாரு அவர் வந்து இப்படி தலைய அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கோபம் வரும் ஆனால் அவங்க ரியல் ஸ்டோரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோபம் வரது பாவமாக தான் இருக்கும் அந்த மகாராஜாவை பற்றி பார்க்கணுன்னா சரி இப்போ நம்ம ஆலப்புழா நடத்துல அந்த மண்டபத்தில் அதாவது அந்த பேலஸில் என்ன நடந்தது அப்படின்றது வந்து நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி டைம் டாலவர் பண்ணி போகலாம் உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க இப்போ நம்ம கேரளாவில் இருக்கோம் கேரளாவில் நூறு வருஷத்துக்கு பின்னாடி போனோம் டெவங்கோர் மகாராஜா அப்படின்றது தான் மொத்த கேரளாவையும் அவர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அவர் கண்ட்ரோல் பண்ணுற ரீஜன் தான் கண்ட்ரோல் பண்ணுற ரீஜன்ஸில் ஆலப்புலான்றது ஒரு மெயின் ரீஜன்ஸு இப்போ தான் நம்ம ஆலப்புலான்றது வந்து இப்போ வந்து ஆல பீஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் கொஞ்சம் மாற்றி நம்ம ஓகேங்களா காலப்போக்கில் அது மாறிடுச்சு பேர் வந்து அப்படி ஆழப்புள்ளால ஒரு மன்னர் மன்னர்ன்ற ஒரு பேருனாலும் அது வந்து அந்த ரீஜனை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரீஜன் வந்து அவர் கட்டுப்பாட்டில் தான் ஒரு தலைவர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த 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 ஒரு ஆழப்புலான்ற ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா இவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது இவரை மீறி எதுவும் அந்த ஆழப்புழா ஊரில் வந்து நடக்காது பெரிய மகராட்சியில் நிறைய சின்ன 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 ஊர்லாம் ஆள்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி தான் இவர் இருக்காரு ஒரு சின்ன இருபத்தி நாலு வயசுலேயே பார்த்தீங்கன்னா மொத்த அந்த ஊரோட மொத்த கண்ட்ரோலையும் இவர் கைக்குள்ளே வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து மக அந்த கேரளாவை மொத்தம் ஆள் இருக்காரு பார்த்தீங்களா அந்த மகராஜா ஃபஸ்ட்டு பணக்காரரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆலப்புழன்ற ஒரு சின்ன கிராமத்தாண்டு வந்து மிகப்பெரிய ரெண்டாவது பணக்காரரும் அந்த அந்த டைமில் அப்படின்றாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியாவில் வந்து கார்லாம் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்தியாவிலேருந்து வாங்க இந்தியாவில் தான் முதல்ல பிரிட்டிஷ்கார் அது மாதிரி ஏறிட்டாங்க பார்த்தீங்கன்னா அப்போ கேரளாவில் ரெண்டே ரெண்டு பேருக்கிட்ட கார் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலீஜன் மொத்த ரிலீஜன்லாம் ஆண்டிருந்தார் கேரளா ஆழ்ந்துட்டுருக்காரு பார்த்திங்கன்னா மொத்த இடத்தையும் அவருக்கு ஒரு அவருக்கிட்ட ஒரு கார் இருக்கான் ரெண்டாவது கார் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆலப்புல அவர் ரிலீஜன் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் சின்ன தலைவர் அவர்கிட்ட தான் இருக்கான் அப்படி மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்றாங்க இவர் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவர்கிட்ட இருக்க வைதும் வைதூரியும் பார்த்திங்கன்னா நிறைய ராஜாங்கள் சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் புறாம அந்த மிகப்பெரிய வர அப்படி மகாராஜா இருக்க அவரே வந்து சில டைமில் வந்து பரமபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து மிகப்பெரிய செல்வம் வந்து இவர் கையில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பதவிகள் இவருக்கு வழங்கப்பட்டதும் அது மட்டும் அதாவது அமைச்சர்கள் அது மாதிரி பெரிய பெரிய பதவியெல்லாம் கொடுப்பாங்க பற்றியா பெரிய ராஜ்யத்தில் இவர் இந்த நாட்டில் ஒரு ம எல்லாத்தையும் அசைக்கிற மாதிரி சொன்னால் தான் எதுவும் மாதிரி இருந்தாலும் அது பெரிய ராஜ்ஜியத்தில் வந்து இவர் பதவி கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம் அதுமாரி பதவி ஒரு சின்ன வயசுலேயே படுறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பட்டங்களும் இவருக்கு வந்து வைக்கிறாங்க நல்லவர்ன்ற பேரில் வந்து நிறைய பட்டங்களும் வைக்கிறாங்க நம்ம நூறு வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி அது மாதிரிலாம் இருக்குது அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் எதுக்காக ஜாதி எழுதுறேன்னு கேட்டிங்கன்னா இதில் வரும் நீங்கள் கதை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் இவர் இன்னதான் ஒரு மிகப்பெரிய ராஜா வந்து வரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து செகண்ட் அதாவது ஜாதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து முதல் இடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் கீழ்பட்ட ஜாதி அது மாதிரி சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து இவர் வந்து சம்திங் கொஞ்சம் கீழே இருக்காரு அதாவது ஜாதியில் கொஞ்சம் கீழே இருக்காரு கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய ராஜா வந்தாலும் இவர் கார்ல தான் போவார் அப்படி இருந்தாலும் ஒரு சம் ஸ்ட்ரீட்ல அதாவது ஒரு சில ஸ்ட்ரீட்ல வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில தெருவுகளில் வண்டி பார்த்தீங்கன்னா இவர் வந்து காரில் போகக்கூடாது அப்படி போனாங்கன்னா இவர் உயிருக்கே ஆகிறது இன்னதா இவர் வந்து மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரீட்ல வந்து இவர் நடந்து தான் போனோம் அதுவும் செருப்பு போடாமல் செருப்பை கைட்டிட்டு அவர் நடந்து காலால் நடந்து போனோம் அந்த ஸ்ட்ரீட் இருக்கும் இவர் நடந்தால் போய் ஆகணும் அந்த தெருவில் காரெலாம் வரக்கூடாது அந்த மாதிரி கொடுமை இவர் வந்து மிகப்பெரிய ராஜாவா அந்த நாட்டுக்கு ஒரு அந்த அந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்தாலும் இவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அது மாதிரி தான் நடந்து போய் ஆகணும் இந்த மாதிரி வன்கொடுமை வந்து அவர் சின்ன வயசுல அனுபவிச்சிருக்காரு நிறைய இப்படி வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற இவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேலஸ் கட்டுறாரு அதாவது சந்திரமிக் படத்தில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அதேமாரி ஒரு அழகான மிகப்பெரிய பேலஸ் வந்து இவர் கட்டுறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து எல்லாரும் புறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய பேலஸாக இருக்கட்டும் அந்த பேலஸ் வந்து ரொம்ப கா ரொம்ப காசு கொடுத்து கட்டப்பட்ட ஒரு பேலஸ் அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட கார் இருக்கு அதாவது இருக்கிறது ரெண்டே ஆலப்புழா ரீஜியனில் ஆள்ற அதாவது கேரளா மொத்தம் ஆள் ஆலப்புழா ரீஜியன் ஆள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இவருக்கு வண்டிதான் கார் இருக்கு ரெண்டு பேருக்கு வண்டிதான் கார் இருக்கு அப்படியே வந்து எல்லாரும் புறாம்புறாங்க காராக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய பேலஸாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மூணு ஒய்ஃபாக இருக்குது ஃபேமிலி வந்து அப்படியே ஹை லெவலில் போய்ட்டு இருக்குது அதாவது சேஃபாக போய்ட்டு இருக்குது சந்தோஷமாக இருக்காங்க அவங்க மொத்த ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரராக வந்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் நிறைய பேர் வந்து புறமா பட ஆரம்பிக்கிறார் அவர் வாழ்க்கையை பார்த்து இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரிப் வராரு சும்மா வந்து சுற்றி பார்க்கலாம் வருவாங்க பார்த்தீங்களா நம்ம இப்போ போகிறோம் பார்த்தீங்களா அமெரிக்காவுக்கு போகிற அது மாதிரி நாட்டுக்கு போய் சுற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லாம் அது மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு வந்து வந்து சுற்றி பார்க்க அப்போ அப்பதான் ஒரு நடனம் ஆடுற ஒரு பெண்ணை பார்க்குறாரு அமுதவெலி சாரி நாகவெலி சாரி அமுதவலின்னு தெரியாமல் சொல்லிட்டு நாகவெலி அவங்க பேர் அவர் வந்து அந்த பொண்ணு நடமா ஆடுறதும் சரி அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க இப்படிலாம் ஒரு பொண்ணு அழகாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வறுப்புத்திய வந்து அவங்க கேரளாக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி எழுத்துகிட்டு போகிறாங்க அவங்க கேரளா வந்து அவங்க வந்து ஒத்துக்கலை அவங்க வர வரமாட்டேனாலும் அவங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து கேரளா கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிக்கலனாலும் இருக்கட்டும் அப்போ வந்து இவர் வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரி லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் இவ்வளோலாம் வந்து ஒரு மாதிரி இருந்துட்டு லைட்டாக அப்பப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பேலஸே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வகையாக பிரிச்சிருக்குமா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேலஸ் எல்லாம் மொட்டி தான் இருக்கும் இருந்தாலும் மூணு வகையாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள்ன்ற அதாவது அரச குடும்பத்தில் இருக்க ஆண்கள் வந்து தனியாகவும் அரச குடும்பத்தில் இருக்க பெண்களும் தனியாகவும் லெஃப்ட் ரைட்டாக மாதிரி தனியாகவும் நடுவில் வந்து ராஜாவும் அதுக்கப்புறம் அதுக்கு அந்த பேலஸை விட்டு கொஞ்சம் தள்ளி லைட்டாக தள்ளி வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்க அந்தபூர்வமாக இருக்கட்டும் வேலை செய்கிறவா இருக்கட்டும் அந்த வந்து பணிபுடையெல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா அவங்களாம் வந்து தங்குறதுக்குன்னு ஒரு இடம் தனியாக அவங்களை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி வந்து அந்த பேலஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு ஒய்ஃப் அவருக்கு இருக்குனே மூணு ஒய்ஃப் இருக்குது அந்த மூணு ஒய்ஃப் வந்து சமமாக தான் அவங்க வந்து கேரக்டர் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து சமமாக தான் எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது ஆனால் இந்த ஒரு பெண் அதாவது இன் தமிழ்நாட்டிலேருந்து போட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை இவர் வந்து ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதாக இருக்கும் இதை பார்த்து மூணு பேரும் ரொம்ப கோவமாடிறாங்க அதாவது மூணு ஒய்ஃப் அது ஃபர்ஸ்ட்டு மூணு ஒய்ஃபும் வந்து ரொம்ப கோவமாடாங்க அவர் பார்த்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு நாகுவலி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் எல்லாரும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அவங்க சைடிலேருந்து அதாவது அந்த பொண்ணு சைட்லேருந்து வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அழகின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அழகே அவங்களுக்கு ஆபத்தாக மாறிடுச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கதையை ஃபுல்லாக பார்ப்பீங்க க அவங்க அழகே அது ஆபத்தாக மாறிடுச்சு ஊர் மக்களும் எல்லாரும் புறமா போடுறாங்க இவருக்கு வந்து எல்லாமே கிடச்சிருச்சு இது மாதிரிலாம் இவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எப்பயாச்சும் சான்ஸ் கிடைச்சா இவர் வந்து எப்படியாச்சும் கீழே இறக்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க எல்லோரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராணியை நம்ம எப்படியா பார்க்கணும் அப்படின்றதான் மக்கள் வந்து ஆர்வமாக இருப்பாங்களா ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமுதொழி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அமுதலி நம்ம என்னிக்காச்சும் ஒரு தடவை பாத்திரணும் நம்ம சாவத்துக்குள்ளோ அப்படின்ற மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு இதை வந்து ராணிகளுக்குலாம் தெரியாதே அவங்க ரொம்ப கோபமாக நினச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்கள வந்து பாகணும் நினச்சவங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி மாற்றி பார்க்குறாங்க நம்ம வந்து நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புழம்பிட்டு இருக்காங்க நம்ம நம்ம வந்து அதாவது நம்ம வந்து கணவர் வந்து இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க மூணு பேரும் மியூசிக் ஆரம்பிக்கிறாங்க இப்படி போயிட்டுருக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வயசாகுது ஏன்னா ஸ்டார்ட் இருபத்தி இருபத்தினாலும் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண வயசு வைக்கலாம் இப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு அவர் பொண்ணோட வயசு அந்த பொண்ணு வந்து தமிழ்நாட்டில் இருந்து கூட்டு வந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணோட வயசில் தான் இருக்குது இப்போ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு வயசாக வயசாக பேச ஆரம்பிக்கிறாங்க அவரோட பொண்ணோட வயசில் இருக்க ஒரு பொண்ணை வந்து இவர் இப்படி வச்சிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற குறுநில மன்னர்களாக இருக்கட்டும் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாவும் வந்து பொறாமப்பட ஆரம்பிச்சு இவனுக்கு வந்து எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பொறாமப்பட ஆரம்பிச்சு அந்த அலைக்கு வந்து எப்படியா கொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப ராஜாவும் கொல்லணும் அவளையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க எல்லா ராஜாவும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகவேலி அவர்கள் வந்து யாருமே ஒரு மனுஷியாக பார்க்கல ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு பொருளாக தான் பார்த்துருக்காங்க ஒரு அடைய முடியாத பொருளாக அப்படின்னு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வந்து நம்ம இப்போ வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப கோவ கோ நம்ம அப்பா கிட்ட இருக்கப்போ அம்மா எடுக்கோம் அது மாதிரி வந்து அடைய முடியாது நம்ம அதாவது அதை வந்து நம்ம வாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வேலையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுமாரி அடைய முடியாத ஒரு பொருளாக தான் எல்லாரும் பார்த்தாங்களா தர அவளை வந்து ஒரு மனுஷன் அவங்கள ஒரு மனுஷாவே யாரும் பார்க்கல இது அந்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பேச்சுவார்த்தையில் ஒரு விஷயம் சொல்கிறார் இதுதான் அவருக்கு வந்து லைஃப்பில் ஒரு எம்மன் மாதிரி மாறுது அந்த வார்த்தை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா குடும்பத்தில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து சொத்து வந்து எழுதி வைப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட சொத்துலாம் வந்து அவங்க அம்மா வழியில் வரணும் அவங்க அப்பா வழியில் அது மாதிரி சொல்லுவாங்க சொத்து எல்லாம் இவங்களுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த காலத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பேச்சு வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது சொத்து வந்து யார் பேரில் எழுதுவீங்க அப்படின்னு சும்மா பேசி வார்த்தை சும்மா தான் பேசியிருக்காங்க அப்போ பேசும்போது எனக்கும் நாகவலிக்கும் இந்த சொத்துல போய் வரணும் எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை புரிஞ்சிச்சுன்னா எங்கள் குழந்தைக்கு தான் இருந்தால் சொல்லாம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சு வார்த்தையில் சொல்கிறார் அவர் வந்து எதையும் செய்யலை அவர் வந்து பேச்சு வார்த்தை சொல்கிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் திரும்பி பார்க்கறேன் இவர் சொல்கிறதுலாம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஃப்ரெட் ஸ்ப்ரெட் ஆகுது ஸ்ப்ரெட் ஆகிட்டோன்னே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லாம் சொல்லிவிட்டால் அவரே வந்து தெருவில் போகிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட தெருவில் வந்து அவர் நடந்து தான் போகணும் அதுக்கு செருப்பு போடாமல் அவர் வெறும் காலில் தான் போய் ஆகணும் காரில் அந்த இடத்துலலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆனால் இவங்க இவங்க வந்து ஒரு ஒரு ராணி இல்லை ஒரு ராணி ராணிக்கு தான் வந்து ராணி தான் ராஜாவை கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது பாத்தீங்களா அது வந்து இவர் ராணியில் ஒரு கீழ்பட்ட ஜாதி மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க ஒரு கீழ்பட்ட ஜாதி மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இவ இவர் இவங்க வந்து சொல்கிறானே இவங்க வந்து சொத்துலாம் அவங்க பேருக்கு அவங்க மகனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானே குழந்த பிறந்தான் அவங்களுக்கு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து ராணிக்கலாம் அந்த மூணு ராணிக்கும் போக ஆரம்பிக்குது மூணு ராணியும் வந்து இதை கேள்விப்பட்டு ரொம்ப கடுப்பாக வராங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராஜா வந்து ஒரு தனி இடத்துல அதாவது ஒரு தனி இடம்ன்ற அந்த ராணி வந்து ராணின்றதில்ல தமிழ்நாட்டில் வந்து கூட்டு போன நாகவலி அப்படின்ற ஒரு பெண்ணு அந்த அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து ராஜா வந்து நான் அவங்க வந்து மீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அங்கே தான் மீட் பண்ணுவாங்க இவங்க வந்து போயிருக்கும்போது எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க ஒய்ஃப் வந்து ஒய்ஃபோட பசங்க அவங்களோட வம்சாலின்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃபோட சொந்தக்காரங்க அப்படி வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சொத்து வந்து ஒய்ஃபுக்கு தான் அந்த மூணு ஒய்ஃப்க்கு தான் தனித்தனியாக போனோம் அப்படின்றது அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருந்தாங்க அதனால் என்ன பண்ணலாம்னா ராஜாவை கொண்டு வரலாம் அவங்க ஒய்ஃபையும் கொண்டு வரலாம் அப்படின்னு ஸ்டார்டிங் அவங்க யோசனை இருந்தது அதை வந்து இப்போ வந்து செயல்படுத்த ஆரம்பித்து அவங்க ராஜாவை முதல்ல கொண்டு வராங்க ராஜாவை வந்து கொண்டுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ பக்கத்தில் கத்த கத்தாரி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகுனால தானே நீ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு ராணி வந்து இந்த தானே நீ வந்து என் புருஷனுக்கு காவலில் இந்த அழகே உனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொந்தக்காரங்களை விட்டு ஒரு பெண்ணை எப்படி கொழுமைப்படுத்த முடியுமோ அந்த வகையில் அந்த ஒரு பெண்ணை அந்த காலத்தில் ரொம்ப சித்திரதை பண்ணியிருக்காங்க சித்திரதை பண்ணி முகம் கை கால் உடம்பு முழுக்க சிதைக்கப்பட்டு அந்த அழகு மொத்தம் போகணுன்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க சிதைக்கப்பட்டு அவங்க சாவடிச்சு அப்படின்றது நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க இது ஒரு உண்மை கதை தான் பொய் சொல்லலை நான் நீங்கள் வேணால் அந்த படத்தை அதை நான் மலையாளத்தில் சொன்னல அந்த படத்தை வந்து பாருங்கள் அந்த படத்தை வந்து டப்பிங் பண்ணி பாருங்கள் இருக்கும் உங்களுக்கு சரி ஓகே இப்போ நாகவலி இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க மேலே எந்த தப்புலாம் சொல்லி அவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் தான் வந்திருக்காங்க அந்த ராஜா கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை பார்த்து தான் அவங்க வந்து சரி இவர் வந்து நம்மளுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு லாஸ்ட்டாக அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்கவுங்க சைடில் அதாவது அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா செல்வம் ஓகே அவர் வந்து ஒரு ஆசைப்பட்டு அப்படின்னு கூப்பிட்டு வந்தார் அவர் சைட்லேயும் ஒரு மிகப்பெரிய தப்பும் அப்படி மாதிரி எனக்கு தெரியல அவங்கவுங்க சைடில் அவங்களுக்கு ஒரு தப்புமாரி தெரியல நம்மளுக்கு ஒரு சைடில் வந்து தப்பு தெரியும் ஆனால் அவங்கவுங்க சைடில் பார்க்கும்போது அவங்களுக்கு தப்பு தெரியல அதாவது தமிழ்நாட்டில் கூட்டு போனப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் விருப்பம் அவங்க சைட்லையும் பார்த்தீங்கன்னா தப்பு தெரியல இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு ராணியும் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டையும் சரி அவங்க கூட்டு வந்த பெண்ணும் சரி கொண்டுடா இவங்களும் சரி அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க இது நம்ம செஞ்சு சரியான விஷயம் தான் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க அப்போ வந்து இந்த விஷயம் வந்து ட்ரவாங்க ஒரு மகாராஜா அதாவது ஒரு மிக கேரளாவை ஆழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ர மகாராஜா வந்து இந்த செய்தி போய் சேருது அவருக்கு வந்து பிடிச்ச ராஜ்யத்த ஆள் பிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா ஆடுறவங்களை பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இவர் தான் அதாவது இவர் இவர் தான் வந்து அந்த அந்த குறி குறிப்பிட்ட இடத்த பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா குறிஞ்சத்தை அந்த ராஜா தான் அவர் வந்து பிடிக்குமா ஏன்னா இவங்க இவங்க எந்த அளவுக்கு பணக்காரன்னு உங்களுக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து தான் கார் வச்சிருந்தது அந்த காலத்தில் அப்படின்ற ஒரு பணக்காரங்க இவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் பெற்றவர் அப்படின்னும் போது இவர் தான் அந்த ராஜாவுக்கு மிகப்பெரிய ராஜாக்கு வந்து இவரதான் பிடிக்குமா இந்த அதாவது வேட்டையான நடிச்சிருப்பார் பார்த்திங்களா ரஜினிகாந்த் அவர் மாதிரி அந்த ரோல் பண்ண மாதிரிலாம் ரொம்ப ஒரு ஆசையாக அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா அப்போ வந்து இவரை கொண்டுட்டாருன்னு தெரிஞ்சோடனே அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் உடஞ்சு என்ன பண்ணியிருக்காரு அவங்க அவங்க ஃபேமிலி மொத்த பேரையும் வந்து யார் யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்க எல்லாரையும் அதே மாதிரி யார் யார் என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க புருஷனை கொண்டது யார் அதாவது அந்த ராஜாவை கொண்டது யார் அவங்களை வந்து மாதிரி கொள்ளனும் அந்த பொண்ணை யார் செதைச்சு கொல்லப்பட்டாங்களோ அவங்க அதேமாரி செதைச்சு கொல்ல பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அவங்க வம்சத்தில் பாதி பேர் அஞ்சுறாங்க இன்னும் மிச்ச பேர் இருக்காங்க அந்த குடும்பத்தில் ஒய்ஃபுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்களுக்காச்சும் அந்த பேலஸ் போகுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்போ தான் பிரிட்டிஷ் வந்து புது புது சட்டங்கள் கொண்டு வராங்க அதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பிரிட்டிஷ் வந்து வெளில போகிறாங்க அப்போ வந்து வெளில போகிறாங்க அப்போ சட்டத்தை கொண்டு வராங்க அப்போ அந்த சட்டம் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிட்டு கேரளாலேயும் அந்த சட்டம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இந்த சொத்து வந்து யார் பேருக்கும் போகக்கூடாது அது வந்து காமனாக அப்படியே விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அது கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படி தான் இருக்குது ஆனால் இன்னும் கவர்மெண்ட் கூட அது எடுத்துக்கல இப்போ தான் ரீசெண்ட்டாக வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த எடுத்துருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ரீசெண்டாக ஒரு முப்பது இருக்கணும் ஒரு லட்சம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஒரு பே இடம் தான் சொல்கிறாங்க பே இடம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெண் தமிழ்நாட்டிலேருந்து அழைக்கப்பட்ட ஒரு பெண் அழகாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து இன்னும் கூட அந்த இடத்துல வந்து எல்லோரும் யாராச்சும் அந்த அந்த பேலஸு வெளியில் நின்று பார்த்துருந்தா கூட அந்த பொண்ணு வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பக்கத்தில் வந்து கொல்லப்படுற மாதிரி அதாவது பெண் வந்து துடிக்க துடிக்க கொல்லப்படுறாங்களா அந்த சவுண்டு வந்து கேட்குது எங்களுக்கு ராத்திர அப்படின்ற மாதிரி அந்த சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரி சத்தம் கேட்க வரும்போது ராஜாவை யாரும் பார்க்கல ஓகேங்களா அந்த வந்து அந்த தமிழ்நாட்டிலேருந்து அளக்கப்பட்ட ஒரு கொடுமை செஞ்சாங்க பார்த்தீங்களா ஒரு பெண்ணுக்கு அந்த கொடுமை செஞ்ச பெண் வந்து இந்த மாதிரி வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க கூட சிங்களாருன்னு அவங்க எல்லாருமே காலி பண்ணிட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடுறாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க பக்கத்தில் அந்த இது பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி வந்து வீடுங்க இருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு சொல்லி போயிட்டாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடு காலையை பண்ணிட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க வந்து பே இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களுக்கும் சொல்லி தான் வாழ்த்துருக்காங்க அங்கே போகாத பே இருக்கு அது தான் சொல்லியும் வாழ்த்திருக்காங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்குன்றது அவங்க ஊர் மக்கள் இன்னும் கூட நம்பி தான் இருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து உள்ள அவ்வளோ பேரை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எப்பயாச்சும் ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்ணோம் அது மாதிரி சில விஷயங்கள் பார்ப்பாங்க பார்த்தீங்களா ஆனா சில ரூம் வந்து இன்னும் கூட யாராலையும் கவர்மெண்ட் ஆளுங்களே இன்னும் சில ரூம்லாம் போகலையா அந்த ரூம்லாம் பூட்டப்பட்டிருக்கு ஒரு ந அதாவது உள்ளே வந்து திறந்த ஏதாவது சம்பு வர அந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வந்து கது வந்து யாரும் திறக்கலையாம் மாதிரி கதெலாம் அந்த அந்த காலத்தில் ராஜாங்கெலாம் வைப்பாங்க பார்த்திங்களா சொத்துல இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பூட்டு பூட்டி அவங்க வந்து உள்ள நிறைய பொறிலாம் வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க பார்த்திங்களா மாதிரி பொறி வச்சிருக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பயந்துக்கிட்டு யாருமே அதுக்குள்ளே போகலாம் சில ரூமில் அந்த ரூமில் தான் கோடிக்கணக்கான வைரங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் இது போல் உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம்